மாவு பிசைகிறதுக்கு நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 லிருந்து 210 கிராம் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். எப்போவுமே மாவு ஐட்டம்ஸ்லாம் நம்ம சமைக்கும்போது ஒரு முறை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்கலாம். இப்போ இது கூட தயிர் வந்து சேர்த்துக்க போகிறேன். 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையுடைய கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். நான் எந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நல்லா மெல்லிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 10 மிளகு எடுத்திருக்கேன். இந்த மிளகு வந்து பார்த்தீங்கன்னா 1-2 நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். முழுசாக சேர்க்க வேணாம், 1-2 இடித்து சேருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு 10-12 மிளகு சேர்த்தா போதும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக, ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். தேவையான அளவு உப்பு, சோடா உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, தண்ணி சேர்த்து நான் வந்து மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக தயிர் கூட நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1/4 கப் தயிர் கூட சேர்த்துக்கலாம். மொத்தம் 1 கப் அளவுக்கு தயிர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடுறது கரெக்டாக இருக்கும். நார்மலாக நம்ம போண்டாக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து மாவு பிசைவோம். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணியெல்லாம் சேர்த்து கரெக்டாக போண்டா பதத்துக்கு நான் மாவு பிசைஞ்சிட்டேன். ஆனால் நல்லா கையில் வந்து அடிக்கணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம நல்லா கையில் மாவு வந்து பிசைஞ்சோம்னா தான் நல்லா சூப்பராக சாஃப்டாக எழும்பி வரும் போண்டா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நான் கையில் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். மாவு நல்லா ஊற வச்சுக்கணும். குறைஞ்சது 1 மணி நேரமாவது நம்ம மாவு ஊற வைக்கணும். நம்ம நல்லா கையில் அடிச்சிட்டோம், அதனால் பரவாயில்ல, ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் வந்து இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். நீங்கள் டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து மாவு வந்து 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போண்டா நம்ம செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெயும் நான் ஊற்றி வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டிங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. இப்படி மாவு போட்டதுமே மேலே வந்து எழும்பி வரணும். அதான் கரெக்டான பதத்தில் எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு கிண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் வந்து கையை நனைச்சிட்டு நம்ம மாவு வந்து எடுக்கணும். அப்போ வந்து ஒட்டாமல் மாவு எடுத்து ரவுண்டாக போட முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு மாவு எடுத்து போட்டுக்கலாம். போண்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, சின்ன சின்னதாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வெந்து வரும். ரொம்ப பெருசு பெருசாக போட்டோம்னா மேலே வந்து கலர் சீக்கிரம் வந்துடும், ஆனால் உள்ள மாவு பச்சையாகவே இருக்கும். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மாவு வந்து எண்ணெயில் போண்டா போட்டாச்சு. இப்போ வந்து தீ வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே சீக்கிரமாக போண்டா கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. அதனால் ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம குக் பண்ணோம்னா மேலேயும் நல்லா கலர் வரும், உள்ளேயும் நல்லா மாவு வெந்து வந்திருக்கும். நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் வரும். நான் முதல்ல போட்ட போண்டா வந்து வெந்துருச்சு, அதனால் அதை மட்டும் நான் எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு, மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். பாருங்கள்
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மங்களூர் போண்டா நம்ம ரெடி பண்ணிட்டோம். மைதா மாவில் தான் மங்களூர் போண்டா வந்து செய்வாங்க. உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலைன்னா கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் வந்து மாறும் மைதா மாவு கோதுமை மாவு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்பொழுது. ஆனால் நம்ம மங்களூர் போண்டா வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைதா மாவில் தான் செய்யணும். கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் மங்களூர் போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. போண்டாவுக்கு இப்போ தொட்டுக்க நான் வந்து தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். தேங்காய் சட்னி வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம செய்யறது. மாவு வந்து நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா போண்டாக்கு, அந்த டைமில் நான் வந்து சட்னி அரைச்சிக்கிட்டேன். தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நான் சட்னி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட போண்டா செஞ்சுட்டு கூடவே சட்னிக்கு தொட்டுட்டு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மங்களூர் போண்டா வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.